3, -4 and touches the x-axis 3, -4
and touches the x-axis. Equation of circle option x minus 3 whole square plus x minus 3 whole square then y plus 4 whole square equal to 16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு புக்கில் வந்து கரெக்ட் அப்படின்னு இருக்கு. அது எப்படின்னு சொல்லி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து இதனுடைய சென்டர் என்ன கொடுத்துருக்கு, 3 மைனஸ் 4 அண்ட் டச்சஸ் த எக்ஸ்ஆக்சஸ். இந்த சர்க்கிள் வந்து என்ன பண்ணுது, இட் டச்சஸ் த எக்ஸ்ஆக்சஸ். டச்சஸ்னாவே இது டேஞ்சன்ட் தான், கண்டிப்பாக இட் இஸ் எ டேஞ்சன்ட். அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் நமக்கு ரேடியஸ் ஆங்கிள் பிட்வீன் த டேஞ்சன்ட் அண்ட் த ரேடியஸ் இஸ் 90 டிகிரி. நமக்கு அது தெரியும், இந்த தொடுகோட்டிற்கும் இந்த ஆரத்திற்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஒய் கோஆர்டினேட் தானே. இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட் அப்படின்னு, ஏன்னா பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறப்ப இது வந்து நமக்கு இந்த ஒய் கோஆர்டினேட் இருக்கிறோம். டிஸ்டன்ஸ்னு வரப்ப நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வருது, ஏன் எங்கள் 20 கொஸ்டின் தானே. எஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப இது ரேடியஸ். அப்போ ரேடியஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே இருக்கிற ஆர் ஈக்குவல் டு 4 ஆர். ஹியர் யூ ஆர் கிவன், இது வந்து சென்டரு, சென்டர்ங்கிறப்போ எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் ஏங்கிறப்போ இன்னொரு 3 ஸ்கொயர் தென் ஒய் மைனஸ் பி. ஏற்கனவே ஃபார்முலா நிறைய டைம் சொல்லிட்டோம், இதே ஃபார்முலா தான். இந்த இடத்துல மைனஸ், ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்படி என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடும், ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். உனக்கு அந்த ஆர் அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த டச்சஸ் எக்ஸ்ஆக்சஸ் கொடுத்துருக்கு. இப்போ இது நல்லா கவனிச்சுக்க, இது வந்து எக்ஸ்ஆக்சஸ், திஸ் இஸ் எக்ஸ்ஆக்சஸ். அப்போ இது வேணா இப்படி நம்ம கொஞ்சம் இப்படி இழுத்துப்பாரு, இப்போ புரியும். திஸ் இஸ் ஒய் ஆக்சஸ். ஏன் ஒய் ஆக்சஸ்னா, இந்த இது வந்து டேஞ்சன்ட், சின்ஸ் இட் இஸ் டேஞ்சன்ட் டெஃபினட்டாக டச் பண்ணுறப்போ இது வந்து ரேடியஸாக தான் இருக்கும். ஏன்னா அது ஆங்கிள் பிட்வீன் த டேஞ்சன்ட் அண்ட் திஸ் ரேடியஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ இது வந்து ஒய் ஆக்சஸாக மாறிடுது. அப்போ நம்ம எந்த கோஆர்டினேட் எடுப்போம், செகண்ட் கோஆர்டினேட் தான் எடுப்போம். எக்ஸ் ஆக்சஸ்னால் ஃபஸ்ட் கோஆர்டினேட் எடுப்போம், ஒய் ஆக்சஸ்னால் செகண்டை ரெஃபர் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மைனஸை விட்டுட்டு யூ ஆர் கன்சிடரிங் ஒன்லி ப்ளஸ் 4. அப்போ எப்படியோ எப்படி போட்டாலும் மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணாலும் யூ ஆர் கெட்டிங் 16 ஒன்லி. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்னும் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது, 5 கொஸ்டின்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார்.